கூப்பிடணும். அம்மா அம்மா, ஆ கொஞ்சம் எதனா உதவி பண்ணுமா, எனக்கு கஷ்டமா இருக்குதும்மா. என்னாச்சு? கண்ணுல தெரியாது, கண்ணில் ரொம்ப வலிக்குதுமா, உதவி பண்ணணும். எந்த எந்த ஹாஸ்பிட்டல்ல போயிருங்க? போகணுமா, எனக்கு கால் வர முடியல, என்னால சரி அப்படியே உட்காருங்க, இப்படி உட்காருங்க, நான் வர ஆப்பில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க, உட்காருங்க. என்ன சொல்றாங்க? அவங்க எதுவும் சொல்லுமா, எனக்கு கையில ரொம்ப வலி எடுத்தது, என்னால நடக்க முடியல, நீ வந்து மாத்திரை ஒன்றா உனக்கு நடத்தாத, மாத்திரை போட்டால் திரும்பி அதே மாதிரி கையில் ரொம்ப வலிக்கு. சரி, உனக்கு நிறைய விஷயம் தெரியாதா? கவர்மெண்ட்டில் எல்லாமே எனக்கு தெரியாது மாதிரி, எனக்கு நான் அங்கெல்லாம் போகணும்னு போகணுமா? சரி, கவர்மெண்ட்டில் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்கிறாங்களே, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எதுவுமே எனக்கு தெரியாதுமா, உங்கள் மூலியமாக தான் எனக்கு தெரியுது, நீங்கள் தான் எனக்கு சொல்கிறது எல்லாமே. அப்படியே யார் மூலியமாக எனக்கு தெரியுது? கம்ப்யூட்டரில் கூட போடுறோம், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஆண்டி, பெரிய மனுஷங்களா தயாராயிட்டீங்களா? அப்படி உங்க உட்காந்துருக்கோம். ஆமாங்க, சொல்லுங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவை யார் ஹெல்ப் பண்ணுறது? என்ன பண்ணோம்? டாக்டர் தான் ஹெல்ப் பண்ணோம். உனக்கு ஃப்ரீயாக இப்போ நிறைய கவர்மெண்ட்லாம் ரூல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கேன், தெரியுமா? என்ன இருக்குது, எங்க இருக்குது, சரியா? நம்ம தான் போய் விசாரிக்கணும். மினிமம் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய் கேட்கணும். ஆமா, இந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்கா, இந்த உதவி செய்வீங்களா? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலும் முதல்ல கேட்டுக்கணும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ ஏதோ ஒண்ணு அங்க போய் கேட்கணும். ஐயா, எங்களுக்கு எதுல ஃப்ரீ இருக்கு, எதுக்கு ஃப்ரீ கொடுப்பீங்க? இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஃப்ரீ கொடுக்குதுன்னு சொல்றாங்களே, அது எந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரீ கொடுக்குறீங்க, எந்த மாதிரி கேட்கணும், அந்த மாதிரி கேட்கணும். அப்பா, நம்ம ஒன்று பண்ணலாம். இப்போ உங்களோட இதெல்லாம் பார்த்தாச்சு, சரியா? பேப்பர் ஃபஸ்ட்டு போய் ஹாஸ்பிட்டல் போவோம், அதுக்கப்புறமா வந்து இதுக்கு போவோம், இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குவோம், தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போவோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் வாங்க. ஏன்னா இப்படி இருந்தனா வேலைக்காகாது, எல்லாமே பேப்பர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்புவோம், சரியா? பார்த்தீங்களா, உங்களுக்கு வருமானம் வருமான சான்றிதழ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்னன்னா, இப்போ வந்து உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு மாதம் வந்து 5000 சம்பாதிக்கிறேன், 10000 தான் நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு அதுக்கு மேலே சம்பாதிக்க இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை போய் கொடுத்து வாங்கிக்கிட்டானா நம்ம வந்து டாக்டர் தான் பார்க்கலாம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா வந்து கண் டாக்டர் பார்க்கறதுக்கோ, பல் டாக்டர் பார்க்கறதுக்கோ, இந்த மாதிரி டாக்டர் எல்லாம் போய் பார்க்கறதுக்கோசம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட். ஆமாம், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை எங்கே போய் வாங்கணும்னா, இந்த தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, இப்போ போயிட்டு வந்தீங்கன்னா
நான் தெரிய மாட்டேன். அந்த தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு உங்கள் ஆதார் கார்டை காமிச்சிட்டு ஒரு 60 ரூபா பணம் கட்ட சொல்லுவாங்க. பணம் கட்டினீங்கன்னா, ஆமாம், இது வந்து உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் நீங்க இதை உங்கள்கிட்ட பத்திரமா வச்சுக்கோங்க. இது ஒன்றும் ஆதார் கார்டு சர்டிபிகேட்டும் இது ரெண்டுமே எப்பயுமே உங்க கையில இருக்கணும். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இது உதவியா இருக்கணும். இதை பத்திரமா வச்சுக்கோங்க. நாங்க எல்லாம் இல்லைன்னா கூட அம்மா எனக்கு காசு இல்லை, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் ஏதோ செலவுக்கு கொடுக்கலாம். நம்மளும் வந்து எவ்வளவு நாள் கொடுக்க முடியாது. இப்போ கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. அதனால நீங்க இந்த சர்டிபிகேட் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தாசில்தார் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டோம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டோம், எல்லாமே தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு. இப்போ காமிச்சு கொடுத்துட்டேன், எங்கெங்க போகணும் என்னென்ன பண்ணணும்னு காமிச்சு கொடுத்துட்டேன். இப்போ நீங்க இதை பத்திரமா வச்சுக்கணும். உங்களுக்கு அதான் வேலை, பத்திரமா வச்சுக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கையில கொண்டு போகணும். காலையில 7 மணிக்கு போய் உட்காந்துட்டீங்களா? யாரும் இதுதான் பேப்பர் தான் முக்கியம். நீங்க கூட யார வேணா கூட்டிட்டு போங்க. கூட யார வேணா கூட்டிட்டு போனா ஒரு ஆதார் கார்டு சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட் ஜெராக்ஸ், இருக்கீங்களா இல்லையா, இல்ல நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்களா, இல்ல அதே நிலைமையில இருக்கீங்களா, இதெல்லாம் பாக்குறாங்களா? 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சத்துக்குள்ள இருந்தா வருமானத்துக்கு பாத்துக்கலாமா? இப்ப நீங்க 1 லட்சம்னா ஒரு 5,000-10,000 வாங்கினா 1 வருஷத்துக்கு என்ன வரும்? 1,20,000 தான் வரும். அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பாத்துக்கலாமா, ஃப்ரீயா போய் பாத்துக்கலாமா? முக்கியமா ஆப்ரேஷனு, கண்ணுக்கு, பல்லுக்கு, கால் வலி, இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கலாம். சரியா? ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, இதை பத்திரமா வச்சுக்கிறதுனால போயிருப்பு. அப்புறமா வந்து தாசில்தார் ஆபீஸ்க்கும் போயிட்டு வைட்டு வச்சாங்க. உங்களுக்கு நீங்க தான் இப்ப வந்து போய் பாத்துக்கணும். இதுவும் வந்து உங்களை மாதிரி 7,000 கிட்ட பேப்பர் இல்லாததுனால இன்கம் சர்டிபிகேட். இதே வந்து கவர்மெண்ட் ஜாப்ல வேலை பண்ணியிருந்தாங்க, இல்லை மற்ற வேலையெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரியா, வேற மாதிரி ஹெல்த் கார்டு ஒன்று கொடுக்குறாங்களாம். ஏன்னா ஆஃபீஸ்ல இருந்து பேப்பர்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வீடு வாசல் இல்லை, பேப்பர் இல்லை, எதுவுமே இல்லாததுனால கவர்மெண்ட் உங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட்னு வருமான சான்றிதழ்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்கு. ஏன்னா உங்க பேர் அங்க போய் ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் வரும். இப்போ நீங்கள் தைரியமாக போகலாம். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் முன்ன மாதிரி பயம் கிடையாது. இப்போ தைரியமாக போய் அவங்க வந்து அந்த 60 ரூபாய் கூட எதுக்குன்னா இங்குக்கு, பேப்பருக்கு, அதுக்கு வாங்குவாங்க. அதுக்கு கொடுத்துடலாம். 60 ரூபாய், 100 ரூபானா கூட பரவாயில்ல, கொடுத்துடலாமா? இப்போ நான் என்னன்றதுனாக்கா, இப்போ பழவர்காட்டிலேருந்து அப்போ அப்பாவை வர முடியாதுமா, இங்கே இருந்துன்னா பண்ண முடியுமாம்மா? பண்ணலாம். அதை தான் கேட்குறேன். தொண்டைக்கு, கண்ணுக்கு, அந்த கூட அதனால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்ல கந்தசாமிக்கிட்டே கூட்டிட்டு போகலாம். சரி. ஆ, நேரத்தில் அவங்களுக்கு எந்த பேப்பர் எடுத்துன்னு போய் காமிச்சேன். நம்ம முடியாத அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை, சரி, பென்ஷன் பார்க்குறாங்க. ஓ, சரி, ரிட்டையர் ஆகிட்டாரு. ஆ, இப்போ அவங்களுக்கு நாங்கள் எப்படி இது பண்ணுறது? இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ ஆர்மி ஹாஸ்பிட்டல்னா ஆர்மி, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், இல்லை மியாட் ஹாஸ்பிட்டல்னா மியாட் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி வகுத்து கொடுத்துருக்கோம். நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு. அப்போ அவங்க போய் கேட்கணும், ஐயா நான் வேறு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்க முடியுமா, இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு அந்த ஹெல்த் கார்டு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். சரி, அவர்கிட்ட சொல்லுங்க. சரி, அவர்கிட்ட கேட்க சொல்லிட்டு அந்த பென்ஷன் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகலாம். சரி, எங்கள் நம்ம பேரனையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கலாம். எல்லாருக்கும் சர்டிஃபிகேட், வயசு வித்தியாசமே கிடையாது. அதுக்குதான் அந்த சர்டிபிகேட் தெரியும்.
இப்போ பென்ஷன் வாங்குறவங்க கூட அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க காரணம், அவங்களுக்கும் ஃபார்ம் இருக்கு, அவங்களும் ஃபில்அப் பண்ணிக்கலாம், அவங்களும் சொல்லணும் ஐயா நான் வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு வந்து 100,000 தான் வருது பென்ஷனு, அப்படி எனக்கு கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க பத்து செக் பண்ணுவாங்க, ஓ நீ சொல்றது நிஜமா பொய்யான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹெல்த் கார்டு ஒன்று கொடுப்பாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு, ஹெல்த் கார்டு இருக்கு பென்ஷன் அதெல்லாம் வாங்கி படிச்சாங்க. ஓ சரி சரி, அந்த சில எழுத்து தான் மறையுது, மறை மறந்துச்சது கொஞ்சம் இங்கே போயிடுச்சு, அவங்களுக்கு அது முக்கியம் இல்லை, எங்கள் நம்பர் ரெஜிஸ்டர் மேல வந்து ஒரு நம்பர் உங்க பேரு அந்த சான்றிதழ்ல பேர் வந்திருக்கும், ஆதார் நம்பர் வந்திருக்கும், அதுதான் கணக்கு. இதை பேப்பர் என்ன 2 தான் இருக்கும், கம்ப்யூட்டர்ல என்ட்ரி ஆயிடுச்சுன்னா, கம்ப்யூட்டர்ல என்ட்ரி ஆயிடுச்சுன்னா முன்னே முடிஞ்சு போச்சு. அதான் அம்மா இப்போ நீங்க உங்க ஹாஸ்பிட்டல் பார்த்ததெல்லாம் சொல்லுங்க, என்னென்ன சாமி டாக்டர் கிட்ட போய் வந்து பார்த்தோமா நானே, அப்புறம் அகர்வாலுக்கு போனேன், உங்களால நான் உதவி எனக்கு நீங்க எவ்வளவு செஞ்சீங்க நான் அந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன். எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்து கூட எனக்கு முடியலன்ட்டாங்க, கண்ணு உள்ள இருக்கிறதால, ஆனா அப்படியும் நான் வந்து நான் போய் பண்ணேன். அப்ப கூட நீங்க என்ன சொன்னீங்க, பரவாயில்ல சக்சஸா முடிச்சுக்கிறீங்க அப்படின்ற, உங்களை தான் நான் எல்லாத்துக்கும் எப்போதுமே நான் கடவுளை விடவே மாட்டேன், எனக்கு அவர் தான் எனக்கு திக்கு இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களை நேமிச்சுக்கிறாங்க, அவரை தான் எனக்கு வித்தியாசம், எங்களுக்கு யாரும் இல்லைம்மா எனக்கு இனிமேல் வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம்.